ஸ்ரீ மகாகுரப்போ நம ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜிம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம காமாசி காஷ்டகத்தின் 8வது ஸ்லோகத்தை விளக்கத்தோடு பார்த்துட்டு இன்றைய நீதிக்கதைக்கு செல்வோம். த்வை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி த்வை ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி இதி நிஷ்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நஹரே வேகவதி ததாஸ்ரயம் த்வாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். த்வை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, அதாவது நம்ம தேசிகன் சுவாமி தேசிகன் வந்து இப்போ வேகவதிங்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் இருக்கிற காமாசிக நரஹரி காமாசிக நரசிம்மரை பற்றின ஒரு துதியாக தான் இந்த காமாசி காஷ்டகத்தை பாடுறார். இந்த ஸ்லோகத்து இந்த ஒரு ஸ்தோத்திரத்தில் 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, த்வை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேஹி, அதாவது நீ என்னை காப்பாற்றுறேன் என்று வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு காப்பாற்றுவேன் கவலைப்படாத என்று நீ சொல்லிட்டனா அதுக்கப்புறம் வேறு யாருக்கிட்டையும் நான் போய் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே வராது என்று சொல்கிறார் தேசிகன் நம்ம நரசிம்மரை பார்த்து. த்வைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேஹி, இதுவே என்னால் உனக்கு காப்பாற்ற முடியாது என்று நீ சொல்லிட்டனா வேறு எந்த வேறு யார்கிட்ட போயும் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் நீ காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டனா வேறு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நீ காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டனா வேறு யார்கிட்டையும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. த்வைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேஹி இதி நிஷ்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம், இந்த விஷயத்தை தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த நன்றாக அறிந்த பிறகுதான் உன்னிடம் நான் சரணாகதி செய்கிறேன் என்று சொல்கிறார் தேசிகன். இதி நிஷ்டித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம், அதாவது வேகவதி என்னும் நதியின் கரையில் இருக்கும் அந்த திவ்யக்ஷேத்திரமான திருவேலுக்கைங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் நரசிம்மராக எல்லோருக்கும் அருள் புரிகிற உனக்கு எனது நமஸ்காரங்கள் என்று தேசிகன் கூறுகிறார். அதனால் அவர் நம்மளை காப்பாற்றணும் அவர் நம்மளை ரட்சிக்கணும் என்று முடிவு செய்துவிட்டால் வேறு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே அவர் நம்மளை ரட்சிக்க முடியாது என்று சொல்லிட்டார்னா காப்பாற்ற முடியாது என்று சொல்லிட்டார்னா வேறு யார்கிட்ட போய் ரட்சிங்கோ காப்பாற்றுங்கோன்னு கேட்டும் எந்த ஒரு பிரயோஜனம் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம இன்றைய தினத்து நீதி கதைக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம குருவின் திருவருள்ங்கிற தலைப்பில் ஒரு நீதி கதையை பார்ப்போம். குருவின் திருவருள், இந்த தலைப்பை கேட்டாலே இந்த கதையில் ஒரு குரு வரணும், ஒரு ஆச்சாரியன் வரணும். அந்த ஆச்சாரியன் அந்த குரு அவரோட பக்தர்களுக்கு அவரோட சிஷ்யர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அதுதான் பொதுவாக இந்த தலைப்பிலே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அதனால் இந்த கதையில் வர குரு தான், இந்த கதையில் வர ஆச்சாரியன் தான் நமக்கெல்லாம் தெரிந்த லோக பிரசித்தியான சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர். இந்த சங்கராச்சாரியர் என்பவர் இந்த ஆதிசங்கரர் என்பவர் ரொம்ப பெரிய ஒரு மகானாக இருந்தார். அவர் வந்து பகவத் பக்தியில் வந்து அனைவரை விடவும் தலை சிறந்தவராக எல்லாரோடவும் பெஸ்ட்டாக இருந்தார் பகவத் பக்தியில். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து இந்த பக்தியில் கொஞ்சம் ப்ராக்ரெஸ் பண்ணணும், நம்மளும் இந்த பக்தியில் கொஞ்சம் முன்னேறணுங்கிறதுக்காக நிறைய ஸ்தோத்திரங்கள் எப்படியெல்லாம் வழிபடணும் யாரை எப்படியெல்லாம் வழிபடணும் என்ற நிறைய விஷயத்த நமக்கு சொல்லித்தந்த ஒரு மகான் தான் இந்த ஆதிசங்கரர். இந்த ஆதிசங்கரருக்கு வந்து மொத்தம் 4 சிஷ்யர்கள் இருந்தார்கள் என்று நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்மளோட வரலாறு கூறுகிறது. இந்த 4 பேரில் முக்கியமாக ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பத்மபாதர். இந்த பத்மபாதர் என்னும் சிஷ்யரை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பத்மபாதர் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக இருக்கார், ஏன் அந்த 4 சிஷ்யர்களில் இவரை பற்றி மட்டுமே நம்ம ஸ்பெஷலாக பார்க்கணும் என்றால், இவருக்கு இவரோட அந்த குரு பக்தி, இவர் குரு மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, அவர் மேலே வச்சிருக்க ஒரு மரியாதை, அந்த மிச்சம் 3 பேர் வச்சிருக்கிறத விட அதிகமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அப்படி நம்ம பத்மபாதர் என்ன செஞ்சார், இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.